வழக்கறிஞரும் திமுகவின் செய்தி தொடர்பு பிரிவில் மாநில இணைச் செயலராகவும் இருப்பவர் தமிழன் பிரசன்னா. அவரது மனைவி இன்று காலை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தமிழன் பிரசன்னா சென்னை எருக்கஞ்சேரி இந்திரா நகர் மேற்கு பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். அவருக்கு நதியா என்ற மனைவியும் மூன்று குழந்தைகளும் உள்ளனர். பிரசன்னாவின் மனைவி நதியாவிற்கு இன்று பிறந்தநாள் என்று சொல்லப்படுகிறது. இதனால் தன் பிறந்தநாளை கொண்டாடி அந்த புகைப்படங்களை ஃபேஸ்புக்கில் போட வேண்டும் என்று நதியா பிரசன்னாவிடம் கூறியிருக்கிறார். இந்த கொரோனா காலகட்டத்தில் பிறந்தநாள் எல்லாம் கொண்டாட வேண்டாம் என்று பிரசன்னா மனைவிடம் கூறியிருக்கிறார். இதனால் கோபமடைந்த நதியா சண்டை போட்டுக்கொண்டு நேற்று இரவு முழுவதும் மனவிரக்தியில் இருந்து வந்துள்ளார். இன்று காலை 10 மணி அளவில் பார்த்தபோது அவரது அறையில் மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக விசாரணையில் பிரசன்னா தெரிவித்துள்ளார். நதியாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு போலீசார் அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் தமிழன் பிரசன்னா மற்றும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களிடம் தீவிர விசாரணையும் போலீசார் மேற்கொண்டுள்ளனர்.